Hey guys, welcome back to my channel. Samsung Galaxy Z Fold 3 and then Z Flip 3 smartphone on the soon on the India on the coming August 11th on the launch panapuranga. So ipo on the Galaxy Z Fold 3 smartphone oda sila marketing images la on the padna leak aayirukku. So adha pathi dhaan vandu indha video la paakaporam. So mothama vandu or 10 15 images kitta vandu leak aayirukku. So indha over marketing images vandu padna namm already vandu video post panninda specs and features vandu almost vandu confirm panirukku. So ipo vandu first vandu padna so indha dhaan vandu first marketing image. So idhula vandu Samsung Galaxy Z Fold 3 smartphone இருக்கு plus இதுல S Pen support வந்தும் வந்து support ஆகுது and இந்த வாட்டி இந்த S Pen வந்து பாத்தீங்கன்னா only வந்து Galaxy Z Fold 3 smartphone காகவே வந்து பில்ட் பண்ணது சோ அதுல மட்டுமே வந்து யூஸ் பண்ண முடியும் and Galaxy Z Fold 3 smartphone நல்லா விசிபிளாவே வந்து இருக்கு and next வந்து பாத்தீங்கன்னா so Galaxy Z Fold 3 ல இந்த வாட்டியும் foldable devices so நீங்க unfold பண்ணீங்கன்னா almost வந்து 7.6 inches க்கு மெயின் டிஸ்ப்ளே வருது and இதுல இந்த வாட்டி மெயின் டிஸ்ப்ளேல அண்டர் டிஸ்ப்ளே கேமரா வந்து So, in the image, you can see the main display is a very display, a larger white display. And next third picture la vandu pathina ungalku moonu color variants vandu reveal pandranga one vandu phantom black phantom green and then phantom silver so indha maari moonu color variants la indha vaati galaxy z fold 3 smartphone vandu varum and already sonna maari fourth images la vandu pathina s pen oda features vandu sollirukanga so galaxy z fold 3 kaagave vandu idha use pannirukanga and idhula vandu calls vandu attend pandra features and split screen la vandu panna mudiyum indha s pen use panni And in the image la vandu pathina Galaxy Z Fold 3 vandu or PC mari vandu use panna mudiyum so productivity ki multitasking la vandu rombave vandu helpful ah irukku nu vandu solranga so in the main display use panni up to 3 apps varaikku vandu ungalala split panni vandu use panna mudiyum so productivity ki one of the best smartphone ah vandu idu vandu helpful ah irukku nu vandu solranga and in the fourth image la confirm ah irukkadhu enna nu vandu pathina so Galaxy Z Fold 3 da vandu world la first foldable smartphone with the IPX8 water certification vandu kondu vandirukanga and next in the image la என்ன கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னா சோ இதுல வந்து Galaxy Z Fold 3 ல அந்த ஹிஞ்சில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அலுமினியம் ஃப்ரேம் வந்து கொண்டு வந்திருக்காங்க சோ டியூரபிலிட்டி வைஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபோல்ட் பண்ணும்போது சரி இல்ல அன்ஃபோல்ட் பண்ணும்போது சரி சோ உங்களுக்கு டியூரபிலிட்டி வைஸ் வந்து சூப்பரா இருக்கும்னு சொல்றாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி பிளாஸ்டிக் வந்து கொண்டு வந்திருந்தாங்க பட் இப்போ வந்து பின்னாடி வந்து அலுமினியம் ஃப்ரேம் சோ நீங்க எத்தனை வாட்டி ஃபோல்ட் பண்ணி அன்ஃபோல்ட் பண்ணாலும் சோ எந்த அளவுக்கு நீங்க டேமேஜஸ்லாம் அந்த அளவுக்கு இருக்காது சோ நல்ல வந்து டியூரபிலிட்டி இருக்குன்னு வந்து சொல்றாங்க and next இந்த இமேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா கவர் டிஸ்ப்ளே அண்ட் தென் பேக் கவர்ஸ் சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டர் சப்போர்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க சோ உங்களுக்கு ஸ்கிராச்சஸ்லாம் வந்து இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா பெட்டர் ஸ்கிராச் ரெசிஸ்டன்ட் வந்து இருக்கும்னு சொல்றாங்க அண்ட் தென் இந்த இமேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா மெயின் டிஸ்ப்ளே வந்து பாத்தீங்கன்னா சாம்சங்கோட அல்ட்ரா தின் ஃபிளெக்சிபிள் டிஸ்ப்ளே வந்து கொண்டு வந்திருக்காங்க பிளஸ் இதோட டியூரபிலிட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா அடிஷனல் பேனல் லேயர் வந்து கொடுத்திருக்காங்க பிளஸ் ப்ரொடக்டிவ் ஃபில்மும் வந்து பாத்தீங்கன்னா எக்யூப் பண்ணிருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் இந்த இமேஜ்ல இந்த மெயின் டிஸ்ப்ளேல வந்து பாத்தீங்கன்னா 22.5:18 ஆஸ்பெக்ட் ரேஷியோல 7.6 இன்ச் மெயின் டிஸ்ப்ளே வந்து சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா AMOLED இன்ஃபினிட்டி ஃபிளெக்சிபிள் டிஸ்ப்ளே வந்து கொண்டு வந்திருக்காங்க அண்ட் இந்த டிஸ்ப்ளேல வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச் ஹோல் டிஸ்ப்ளே வந்து கிடையாது இது சோ கேம் செல்ஃபி கேமரா வந்து பஞ்ச் ஹோல்ல கிடையாது பட் இது வந்து ஒரு அண்டர் டிஸ்ப்ளே கேமரா சோ இது வந்து நார்மலா வந்து நீங்க ஸ்கிரீன் ஆஃப்ல இருக்கும்போது அதாவது ஃபுல்லா வந்து பிளாக்கா இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா உள்ள கேமரா இருக்குது நல்லா விசிபிளாவே வந்து தெரியும் பட் ஒன்ஸ் வந்து டிஸ்ப்ளே வந்து ஆன் ஆயிடுச்சு லைட்ஸ் அப் ஆயிடுச்சுனாவே வந்து பாத்தீங்கன்னா அண்டர் டிஸ்ப்ளேல இருக்கிற கேமரா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து டிஸ்அப்பியர் ஆயிடும் சோ ஃபுல் வியூ ஸ்கிரீன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த அப்கமிங் கேலக்ஸி Z Fold 3 ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அண்ட் நெக்ஸ்ட் இந்த இமேஜ்ல அதே மாதிரி தான் சோ பிசி மாதிரி வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களால கேலக்ஸி Z Fold 3 வந்து பார்க்க முடியும்னு சொல்றாங்க சோ நீங்க ஜஸ்ட் வந்து ஒரு மெசேஜஸ்லாம் வந்து பண்றீங்கன்னும் போது சோ நம்ம நார்மலா வந்து மெசேஜ் லிஸ்ட்லாம் வந்து இருக்கும் சோ அதுல ஒரு டேப் பண்ணா அதுல இருந்து ஒரு ஸ்கிரீனுக்கு வந்து போவோம் பட் இதுல வந்து அப்படி கிடையாது சோ நம்ம பிசில இருக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சோ நீங்க ஜஸ்ட் ஏதாவது ஒரு கான்டாக்ட் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா சோ அதுக்கான மெசேஜ் வந்து ரைட் சைட்ல இருக்கிற ஸ்கிரீன்ல வந்து வந்துடும் சோ நீங்க ஆஸ் யூஷுவல் லிஸ்ட் ஆஃப் மெசேஜஸையும் வந்து ஒன் சைட்ல பாக்கலாம் அண்ட் ஒரு பர்டிகுலர் எந்த கான்டாக்ட் வந்து செலக்ட் பண்றீங்களோ அந்த பர்டிகுலர் கான்டாக்ட்டுக்கான எஸ்எம்எஸ் டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடுல வந்து பார்க்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் இந்த இமேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவர் டிஸ்ப்ளே ஆகட்டும் அண்ட் தென் மெயின் ஸ்கிரீன்ல இருக்கிற மெயின் டிஸ்ப்ளே ஆகட்டும் ரெண்டுத்திலுமே 120 ஹெர்ட்ஸ் AMOLED டிஸ்ப்ளே வந்து கொண்டு வந்திருக்காங்க பிளஸ் இது வந்து ஒரு 5nm நானோமீட்டர் ப்ராசஸர்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க சோ நீங்க கேமிங் விளையாடும் போது நல்லா ஃபாஸ்டாவும் இருக்கும் அட் சேம் டைம் ரெஸ்பான்சிவா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க நெக்ஸ்ட் கேமரா கான்பிகரேஷன் பத்தி இந்த இமேஜஸ்ல வந்து லீக் வந்திருக்கு சோ ரியர் சைடுல மொத்தமா ட்ரிபிள் கேமராஸ் வந்து மூணுமே 12 மெகாபிக்சல் தான் ஒன்னு வந்து வைட் ஆங்கிள் 12 மெகாபிக்சல் அண்ட் 12 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் அண்ட் 12 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க நெக்ஸ்ட் கவர் டிஸ்ப்ளேல வந்து பாத்தீங்கன்னா 10 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வருது அண்ட் தென் மெயின் டிஸ்ப்ளேல வந்து 4 மெகாபிக்சல் அண்டர் டிஸ்ப்ளே கேமரா வந்து எக்யூப் பண்ணிருக்காங்க
நெக்ஸ்ட் இப்போ இந்த மார்க்கெட்டிங் இமேஜஸ்ல என்ன வந்து ரிவீல் பண்றாங்க அப்படின்னா, ஸோ நம்ம நார்மலா வந்து போட்டோஸ் வந்து போன்ல கேப்சர் பண்ணனும். ஸோ கேப்சர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கேப்சர் பண்ண போட்டோ வந்து பார்க்கணும்னா கேலரிக்கு உள்ள போயிட்டு பார்ப்போம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கேப்சர் அண்ட் ப்ரிவியூ வந்து சேம் ஸ்கிரீன்ல இருக்கும். லைக் எக்ஸாம்பிளுக்கு இப்ப நீங்க ஒரு போட்டோஸ் வந்து இருக்கு கேப்சர் பண்றீங்க, கேப்சர் பண்ணோடனே வந்து பாத்தீங்கன்னா ஸோ கேப்சர் பண்ண போட்டோட ப்ரிவியூ வந்து லெஃப்ட் ஸ்கிரீன்ல வந்து போயிடும். அண்ட் அட் த சேம் டைம் வந்து கேப்சர் மோடும் வந்து பாத்தீங்கன்னா ரைட் ஸ்கிரீன்ல வந்து அவைலபிள் இருக்கும். ஸோ நீங்க கேப்சரும் வந்து பண்ணிக்கலாம், அட் த சேம் டைம் கேப்சர் பண்ணதோட ப்ரிவியூ வந்து லெஃப்ட் சைட்ல வந்து பார்க்கலாம். ஸோ ரெண்டு விஷயத்தையும் வந்து சைமல்டேனியஸா உங்களால வந்து பார்க்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் ஃபைனலாக இந்த மார்க்கெட்டிங் இமேஜஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில கேமரா ஃபீச்சர்ஸ்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. லைக் செல்ஃபி கேமரா வந்து நீங்க ரியர் சைட்ல இருக்கிற கேமரா பிளஸ் கவர் டிஸ்பிளே, ஸோ அண்ட் அண்டர் டிஸ்பிளே மெயின்ல இருக்கிற கேமரா, இந்த மாதிரி மூணு கேமராஸ் யூஸ் பண்ணி வந்து செல்ஃபிஸ் வந்து எடுக்கலாம்னு சொல்றாங்க. அண்ட் மற்ற கேமரா ஃபீச்சர்ஸ் கூட வந்து சொல்லியிருக்காங்க. இதுல போர்ட்ரேட் மோட் இருக்கு, அண்ட் தென் நைட் மோட் இருக்கு, அண்ட் தென் நைட் ஹைப்பர் டாப்ஸ் மோட் அப்படின்னு வந்து ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, அண்ட் தென் டேரக்டர்ஸ் வியூ மோட் அப்படின்னு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டேரக்டர்ஸ் வியூ அப்படின்றது என்னன்னா, ஸோ நீங்க ஒரு வீடியோஸ் வந்து கேப்சர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, ஸோ அட் அ டைம்ல வந்து உங்களால வந்து ரியர் சைட்ல இருக்கிற கேமரா அண்ட் தென் கவர் டிஸ்பிளேல இருக்கிற கேமரா அண்ட் மெயின் கேமரா, ஸோ இந்த மாதிரி மூணு கேமராஸ்லயும் அட் அ டைம்லயே உங்களால வந்து கேப்சர் பண்ண முடியும். ஸோ நீங்க வேணும்னா ரியர் சைட்ல வந்து கொஞ்ச நேரம் கேப்சர் கொஞ்ச நேரம் ரெக்கார்ட் பண்ணலாம், அண்ட் உடனே வந்து நீங்க செல்ஃபில இருக்கிற கவர் டிஸ்பிளே வந்து சுவிட்ச் ஆன் பண்ணி, சோ அந்த யூஸ் பண்ணி வந்து கேப்சர் ரெக்கார்டிங் வந்து பண்ண முடியும். சோ இது வந்து ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணாம கண்டினியூஸா வந்து இந்த ரெக்கார்டிங் வந்து பண்ண முடியும். வெல் ஓவரால இதெல்லாம் வந்து Galaxy Z Fold 3 ஸ்மார்ட்போனோட மார்க்கெட்டிங் இமேஜஸ். சோ இந்த ஸ்மார்ட்போன் கமிங் ஆகஸ்ட் 11th வந்து லான்ச் பண்ண போறாங்க. வெல் இதோட ஓவரால் ஸ்பெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, சோ இது வந்து ஒரு ஃபோல்டபிள் டிஸ்பிளே, மெயின் டிஸ்பிளே கவர் டிஸ்பிளே வந்து பாத்தீங்கன்னா 6.2 inch 120Hz AMOLED டிஸ்பிளே வரும், அண்ட் கவர் டிஸ்பிளே வந்து பஞ்சுவல் ஸ்டைல் டிசைன் டிஸ்பிளே, அண்ட் மெயின் டிஸ்பிளே வந்து பாத்தீங்கன்னா 7.6 inch ஃபிளெக்சிபிள் AMOLED டிஸ்பிளே வருது, அண்ட் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா 120Hz ஸ்கிரீன் ரெஃப்ரெஷ் வருது, அண்ட் இந்த மெயின் டிஸ்பிளேல வந்து பாத்தீங்கன்னா பஞ்சுவல் கிடையாது, அண்டர் டிஸ்பிளேல வந்து 4 megapixel செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. கவர் டிஸ்பிளேல வந்து பாத்தீங்கன்னா 10 megapixel செல்ஃபி கேமரா வருது, அண்ட் ரியர் சைட்ல மொத்தமா 3 cameras வந்து கொண்டு வந்திருக்காங்க. 12 megapixel wide angle, 12 megapixel ultra wide angle, and 12 megapixel telephoto sensor. And in the smartphone வந்து பாத்தீங்கன்னா Qualcomm Snapdragon 888 processor ல வந்து ரன் ஆகும், and இதுல வந்து 12 GB of RAM with 250 GB internal storage ல வந்து கொண்டு வருவாங்க. And in the smartphone one UI based on Android 11 operating system ல ரன் ஆகும், and finally இதுல 4440 mAh of battery வரும், and இதுல fast charging might be 15W இல்ல 25W ஆ இருக்கிறதுக்கு அதிக chances வந்து இருக்கு. And additionally இதுல வந்து S Pen support வந்து இருக்கு, but S Pen தனியா வந்து எந்த ஸ்லாட்டும் கிடையாது ஸ்மார்ட்போன்ல. சோ S Pen வந்து செப்பரேட்டா ஒரு ஆக்சஸரியா வந்து பர்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும், அண்ட் பேக் கவர்ஸ் வந்து பாத்தீனா அடிஷனல் கவர்ஸ் எல்லாம் வந்து சோல்ட் பண்றாங்க. சோ அந்த கவர்ஸ்ல S Pen வந்து போறதுக்கான ஒரு ஸ்லாட் மாதிரி வந்து கொடுத்திருப்பாங்க. சோ நீங்க S Pen வந்து டைரக்டா போனுக்குள்ளே வந்து எப்படி Galaxy Note சீரிஸ்ல வர மாதிரி போன் உள்ளே வந்து பென் வந்து இன்சர்ட் பண்ற மாதிரி வந்து இருக்காது. அண்ட் அதே மாதிரி இந்த S Pen வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி Galaxy Z Fold 3 ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் சொல்றாங்க. சோ நீங்க ஆல்ரெடி நோட் சீரிஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த S Pen எடுத்து இதுல யூஸ் பண்ண முடியாது, அதே மாதிரி இதுக்கான வாங்குற S Pen யூஸ் பண்ணி Galaxy Note சீரிஸ்ல வந்து யூஸ் பண்ண முடியாது. சோ அந்த மாதிரி தான் வந்து Samsung சைடுல வந்து சொல்றாங்க. வெல் ஓவராலா இப்ப இதெல்லாம் தான் வந்து Galaxy Z Fold 3 ஸ்மார்ட்போனோட ஸ்பெக்ஸ் ஃபீச்சர்ஸ் அண்ட் இந்த மார்க்கெட்டிங் இமேஜஸ் பேஸ் பண்ணி. வெல் அவ்வளவுதான் இப்ப இந்த வீடியோல. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அண்ட் அப்கமிங் வீடியோஸ் பார்க்கணும்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.